அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் அர்ச்சனா. இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் உள்ள ஓங்காரக்குடிலுக்கு 45வது தவசக்தி விழாவில் நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க ஐயாவை பார்க்கறதுக்காக. அதில் ஒருத்தங்க இப்போ ஐயாவை பற்றி குடிலை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஓம் சரவண ஜோதியே நின் திருவுடைய சரணம். ஓம் சரவண ஜோதியே நின் திருவுடைய சரணம். ஆறுமுக அரங்க மகா தேசிய சுவாமிகள் நின் திருவுடைய சரணம். ஆறுமுக அரங்க மகா தேசிய சுவாமிகள் நின் திருவுடையிலே சரணம். என் பேர் வந்து லட்சுமி நாராயணன். காலடிப்பட்டி திருவெற்றியூர். நான் வந்து இந்த பத்மநாபன் ஐயா இருக்கார் காலடிப்பட்டியில், அதாவது விம்கோவில் இருக்கார் அவர். அவர் மூலயமா தான் அன்னதான சாப்பாடுக்கு ஒரு 10-12 வருஷமாக அவர் கூட தான் அங்கே போய்ட்டு டெய்லி அன்னதான சாப்பாடு பண்ணுவேன். அதான் ஒரு ஒரு 20 கிலோ 25 கிலோ அது மாதிரி ஒரு ஒரு சாப்பாடு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 250-300 சாப்பாடு பண்ணின்னு இருந்தேன். அதுக்கப்புறமா இங்கே குடியில் ஒரு வாட்டி அவர் கூட்டின்னு வந்தார். இங்கே வா நம்ம ஐயாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டின்னு வந்தார். இப்போ கூட்டின்னு வரப்போ முதல்ல எனக்கு நான் வரத்துக்கு எனக்கு தயக்கம்தான். என்ன அங்கே என்ன போய் பார்க்க போகிறேன் நான் என்ன பார்க்க போகிறேன் அப்படி ஒரு சிந்தனை. என்ன சிந்தனை? ஒரு மட்டமான சிந்தனை அப்போ உருவாச்சு எனக்கு. என்னடா அது இந்த மாதிரி கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு சரினு வந்தேன். வந்த உடனே அது என்னன்னோ தெரில, வந்து உள்ள அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ண உடனே இன்னும் ஒரு ஒரு பிரகாசமான ஒரு இது மாதிரி தெரிஞ்சது எனக்கு. ஒரு என்ன சொல்கிறது சொல்கிறதுக்கு உண்டான இதுவே இல்லை அந்த மாதிரி ஒரு இது. அதுலேருந்து ஒரு சமையல் பண்ணேன்னா அந்த அவரை நினச்சின்னு பண்ணுற மாதிரி ஒரு இது ஃபீலிங் வந்துடுச்சு. அதே மாதிரி அவர் அங்கே குடியில் அந்த விம்கோ இதில் வந்து சமையல் பண்ணுறப்ப நேராக ஒரு ஃபோட்டோ காலில் விழுந்து அப்புறமா தான் போயிட்டு அடுப்பே பற்ற வைப்பேன். அந்த அளவுக்கு என்னோட பக்குவத்தை அவர் உருவாக்குனார். இது ஒன்றுமே புரியல எனக்கு முதல்ல ஆரம்ப காலத்தில், எனக்கு புரிய மாட்டேங்குது என்னன்னு தெரியல ஏன் இந்த மாதிரி ஒரு அது மாதிரி வந்தேன் அப்படின்னு. அப்புறம் அவரோட ஸ்பீச்செல்லாம் கேட்க ஆரம்பித்தேன். ஸ்பீச்செல்லாம் கேட்க ஆரம்பித்தேன் அவர் புக்கெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். புக்கெல்லாம் படிக்க ஆரம்பித்தோன்னே ஒரு சிந்தனைகள் ஒரு நல்ல சிந்தனைகள் உருவாயினே வந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இதுதான், கோபம் அதிகமாக வரும். இப்போட பாருங்கள் அந்த பேச்சு கூட கொஞ்சம் இதுவாக இருக்குது. இது வரைக்கும் நான் வந்து எந்த இதிலும் ஒரு மேடையிலும் பேசுனது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதுவே எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குன்னா அது இன்றைக்கி நேற்று கூட ரொம்ப டஃப் தான், நான் இங்கே வரவே மாட்டேன்னு நினச்சேன். நான் இது வரைக்கும் ஒரு 6 வாட்டி வந்திருக்கேன் இங்கே, நேற்று வரவே மாட்டேன்னு நினச்சேன். அப்புறம் இவர் சொன்னார், ஓ நீ கண்டிப்பாக வந்துருங்க நீங்கள் அப்படின்னாரு பத்மநாபன் ஐயா. சரின்னு சொல்லிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வரைக்கும் வர முடியாத சூழ்நிலை தான். ஏன்னா நாளைக்கு ஒர்க்கு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாற்றுக்குமே இன்றைக்கி சரியான ஒர்க் இருக்குது எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 150 சாப்பாடு இருக்குது, சாயந்தரம் ஒரு 100 டிஃபன் இருக்குது. எல்லாம் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வர்றதுக்குள்ளே நமக்கு டென்ஷன் ஆகிடுது. இதனால் வந்து உடனே இங்கே வந்து அவர் ஆசீர்வாதம் வாங்கணுன்னா என்னென்ன தெரில, இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி மாதிரி இந்த இந்த இடத்துல வந்து என்ன நிற்க வச்சுருக்காருன்னா இது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்குது. ஒன்றும் புரியல எனக்கு, ஆனால் ஒரு பக்குவத்தை எனக்கு கொண்டு வந்திருக்காரு நல்லா, அது மட்டும் தெரியும். இது வரைக்கும் நான் ஒரு ஒரு 12 வருஷத்தில் ஒரு 5-6 வாட்டி வந்துட்டேன் இங்கே. 6வது வாட்டி கரெக்டாக 6வது வாட்டி வரப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு 6 வருஷத்தில் 6 வாட்டியில் இந்த வாட்டி தான் எனக்கு ஒன்றுமே புரியாமல் ஒரு புதிராகவே இருக்குது. எப்படி நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கோம், நம்ம ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு இப்போ உட்காந்து நான் யோசனை பண்ணுறப்போ டக்குன்னு எழுந்து ஐயா என்ன சொல்கிறார், நீ போய் பேசு அப்படின்றார் பத்மநாபன் ஐயா. ஒன்றுமே புரியல எனக்கு, இது வரைக்கும் நான் இந்த ஒரு இதுவே பேசுனதே கிடையாது சரின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சமையல் பண்ணுறப்போ அதுக்கு உண்டான டேஸ்ட்டு அதுக்கு உண்டான பக்குவம் எனக்கு வள வச்சார். அதே மாதிரி யார்கிட்ட எப்படி பேசணும், பேசுகிறப்பயோ ஒருத்தங்கிட்ட போய் பேசுகிறப்பயோ அவரை நினச்சினே போவேன். ஆறுமுக அரங்கமுக தேசிய சுவாமிகள் திருடைகள் சரணம் அவங்க வீட்டு வாசலில் நின்றுட்டு சொல்லிட்டு உள்ளே போவேன். போனேன்னா அவங்க சக்ஸஸ் ஆகிடும், கரெக்டாக இருக்கும். அவங்க நான் கொடுக்குற ரேட்டு கரெக்டாக இருக்கும், அவங்க கொடுக்குற இது கரெக்டாக இருக்கும். 10 ரூபாய் 20 ரூபா கம்மியாக சொல்லுவாங்க, ரைட்டு ஓகே அந்த வேலையை வாங்கின்னு வந்து நின்றோம். அதுக்கப்புறம் பார்க்கிங்லாம் பண்ண மாட்டேன் அதிகமாக சார். அதனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் இவ்வளோ தான் அப்படின்னு ஒரு அடாவடியாக நந்துப்பேன். ஆனால் இப்போ ஒரு கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 4-5 வருஷமாக நம்ம இதனால் ஒரு நன்மைகள் இன்னொருத்தங்க அடையிட்டோம் அப்படின்னு ஒரு அது ஏன் இந்த மாதிரி வந்துனே இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ அவரோட ஸ்பீச்செல்லாம் நான் கேட்டேன். இந்த ஆரம்ப காலத்தில் 2003 பேசுறதுலாம் அவர் ஸ்பீச்செல்லாம் கேட்பேன் நிறைய. கேட்க அந்த மண்டையில் நமக்கு அப்படியே ஒரு ஞானம் மாதிரி வர ஆரம்பிச்சுது. அதனால் அவர்கிட்ட ஒரு எனக்கு ஒரு என்ன டெய்லி அந்த இது சொல்லாமல் இருக்க மாட்டேன். சாமியாண்ட நின்ற ஃபோட்டோவில் நின்றா கூட சரி, முதல்ல அரங்கமக்கா ஜோசி தான் திருவடியில் சரணம் சொல்லிவிட்டு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரையும் அதையும் சொல்லிவிட்டு இது எல்லாத்தையும் நாமெல்லாம் சொல்லிகிட்டே வருவேன். அந்த மாதிரி ஒரு ஒரு விஐப்பாக தான் இருக்குது என்னன்னு புரியல. ஆனால் இங்கே வர வர தான் நம்மளுடைய
மெயின் வந்து கரெக்டாக அது செட் ஆகுது. அந்த நாமம்லாம் சொல்லும் போது உங்களுக்கு எப்படியா இருக்கும் உங்க மனசு? நாமம் சொல்றப்ப அது என்ன சொல்றது, தியானம் பண்ற மாதிரி ஒரு சிந்தனை, அது மாதிரி கரெக்டாக இருக்கும். அது பாட்டுக்கு நிம்மதியா இருக்கும். நம்ம கிட்ட காலைல ஒரு 4 மணிக்கு எழுந்துப்பேன். எழுந்த உடனே நேரம் என்ன பண்ண, இவரை தான் நினைப்பேன் முதல்ல. ஆறுமுக அரங்க மகாதேச சுவாமிகள் நிறுவிய அது சொல்லிட்டே இருப்போம். 108 தடவை சொல்லிட்டே இருப்போம் உட்காந்து. ஒரு என்ன சொல்றது, என்ன அது பைத்திய மாதிரி வேறு சொல்லினு இருப்பேன் பாத்துங்க. அந்த மாதிரி ஒரு அவர் மேலே ஒரு இது நமக்கு. அதே மாதிரி அவர் பத்மநாபன் ஐயா தான் நமக்கு வந்து இந்த ஒரு வழிகாட்டி. அவர் தான் இது வரைக்கும் நம்மளை என்னை தட்டி ஊத்து அமைதியார் பொறுமையார் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இவரையும் நான் நினச்சினே இருப்பேன் டெய்லி. நான் நினைத்தனமும் நான் நினச்சினே இருப்பேன். ஏன் இந்த ஏதாவது ஒரு ஒரு கஷ்டங்கள் வர்றப்போ இந்த மாதிரி நினைப்பேன். வர நினைக்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை உருவாக்கி கஷ்டம் அப்படியே பயங்கரமாக போயிட்டே இருக்கும். டக்குன்னு அதுனால் எப்படி ரிலீஸ் ஆகணும்னு தெரியாது நமக்கு. டக்குன்னு அது ரிலீஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு வாட்டி அப்படி தான் வண்டியில் போயிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு வாமிட்லாம் எடுத்து ஒரே இதுவாகிட்டார். அவர் வரவே முடியாத மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வெளியில் போயினே இருப்போம். அப்போ அவர் நான் வந்து இந்த மாதிரி நினச்சினே இருக்கேன் ஐயாவை பற்றி. இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஆறாரு அப்படின்னு அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டன் ஆகி கீழே ஊந்து மயக்கமாயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரை இது பண்ணி தேத்தி அவரை ஓகே பண்ணி அதுக்கப்புறம் ஓகே டக்குன்னு அந்த இதுக்கு நாங்கள் போயிட்டோம் அந்த ப்ரோக்ராமுக்கு. அது மாதிரி ஒரு சமையல், ஒரு நம்ம சமையல் பண்ணால் அதுக்கு உண்டான இது வந்து கரெக்டாக தெளிவாக கிடச்சிரும். இவங்களுக்கு போனால் இந்த சமையல் கரெக்டாக அமையும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இவங்க வீட்டுக்குள்ளே போனால் இந்த சமையல் நமக்கு செட் ஆகாது அப்படின்னா அப்படியே ரிட்டர்ன் ஆகிடுவோம். அவங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க, இல்லைங்க ரேட் அதிகமாக சொல்லிட்டு வந்துடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் எனக்கு கரெக்டாக உருவாக்கக்கூடிய இவர் ஐயா இவர். அதனால் அதை பற்றி எனக்கு நல்லா தெரியும். எனக்கு நீங்கள் அன்னதானம் செய்கிறேன்னு சொன்னீங்களையா, செய்கிறத பற்றி கொடுக்கறத பற்றி அந்த விஷயங்கள். அன்னதானம் நம்ம வந்து சமையல் செய்வோம். சமையல் சேர்ந்து பேக்கிங் நம்ம பண்ணிவிட்டு நான் எடுத்துலாம் போக மாட்டேன். அவர் தான் அந்த ஆட்டோக்கார், அவர்லாம் எடுத்துன்னு போயிடுவாங்க. நம்ம அங்கே வந்து பேக்கிங் மட்டும் பண்ணிவிட்டு சமையல் நம்ம ஃபுல்லாக அங்கே. அதே மாதிரி இந்த டம்ப் ஓடுற சமையல் வந்து இதுவரைக்கும் எனக்கு தெரியாது. இங்கே தான் ஒரு 10 வருஷமாக வந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிலோ 200 கிலோ 300 கிலோ ஆனால் கூட இந்த புளியோதரை லெமன் ரைஸு இந்த தயிர் சாதம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டம்ப் ஓடுற பழக்கம் வந்து இங்கே வந்து தான் நான் தெரிஞ்சினேன். இவர்கிட்ட வந்து தான் அந்த இதுவே தெரிஞ்சினேன். அதவளுக்கு பக்குவத்தை அந்த இடத்துல எனக்கு உருவாக்கி கொடுத்தவர். இன்னும் ஐயாவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எதாக இருந்தால் எங்களுக்காக சொல்லுங்கள். ஐயாவை பற்றி சொல்லணும்னா நிஜமாக சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் போதும். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஆறுமுக அரங்க மகா தேசிய சுவாமிகளின் திருவிடுகளை சரணம். ஆறுமுக அரங்க மகா தேசிய சுவாமிகளின் திருவிடுகளை சரணம். ஆறுமுக அரங்க மகா தேசிய சுவாமிகளின் திருவிடுகளை சரணம்.